உலகம் முழுவதும் பிரபலமாகி வரும் அக்குபஞ்சர் மருத்துவம், அக்கு பிரஷர் மருத்துவம், ஃப்ளவர் ரெமடி என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம், இந்த மருத்துவ முறைகள் தொடர்புடைய பயோ அக்குபஞ்சர் மருத்துவ மைய தொடக்க விழா மதுரையில் வடக்கு மாசி வீதி மணியம்மை மழலையர் பள்ளி அரங்கில் நடைபெற்றது. துவக்க விழாவில் மையத்தின் பொருளாளர் எல் எஸ் திருமுருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து மையத்தின் தலைவர் மருத்துவர் பொன்மாறன் பேசினார். இந்த மையத்தை சுசான்லி குழுமத் தலைவர் டாக்டர் சி ஏ இரவி துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் பி குசலவன் வாழ்த்துறை வழங்கி பேசினார். நிகழ்ச்சியில் நன்றியுரை மையத்தின் செயலாளர் அசோக் கூறினார். இந்த பயோ அக்குதெரப்பி சிகிச்சை பயிற்சி மையம் முறையாக பாண்டிச்சேரி அரசிடம் அங்கீகாரம் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது. மாற்று மருத்துவத்தில் ஆர்வமுள்ள மாற்று மருத்துவர்கள் அனைவரும் இம்மையத்தில் உறுப்பினராகி மருத்துவ தொண்டு செய்திட வருமாறு பயோ அக்குபஞ்சர் மருத்துவ மைய நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரையில் இந்த பயோ அக்குபஞ்சர் மருத்துவ மையம் கதவு எண் 300 மேலமாசி வீதியில் செயல்படுகிறது. இந்த பயோ அக்குபஞ்சர் மருத்துவ முறை பற்றி அனுபவமுள்ள மருத்துவர்கள் தொடர்ந்து பேசுவதை இந்த வீடியோ பதிவில் காண்போம். மதுரையிலிருந்து பொன்மாறன் பேசுகிறேன். பயோ அக்குபஞ்சர் மருத்துவ மையம் சென்டர் ஃபார் பயோ அண்ட் அக்கு தெராபி மாற்று மருத்துவம் கற்றுக்கொண்டு தொண்டு செய்கின்ற மாற்று மருத்துவர்களுக்கான ஒரு மையம். பயோ மருத்துவம், மலர் மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம் முதலியவற்றை மக்களுக்கு பயன்படும் விதத்தில் கொண்டு சேர்க்கின்ற மருத்துவர்களுக்கான அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறது இந்த மையம். அரசு பதிவு பெற்ற பயோ அக்குபஞ்சர் மருத்துவ மையமாகும் இது. இம்மையத்தில் எல்லோரும் உறுப்பினராகி சான்றிதழ் பெற்று அடையாள அட்டையுடன் மாற்று மருத்துவ பணி செய்ய எல்லோரையும் நாங்கள் அழைக்கின்றோம். வணக்கம். இன்று துவக்க விழா பயோ அக்குபஞ்சர் மருத்துவ மையம் என்ற ஒரு மையத்தை மதிப்பிற்குரிய ஐயா பொன்மாறன் அவர்கள் தலைமையில் ரவி என்ற மாற்று மருத்துவ ரவி என்ற சுசான்லி டைரக்டர் துவக்க விழாவோடு ஆரம்பிக்கப்பட்ட மையம் இது. இதை நாம் பழக்கத்தில் எப்படி கொண்டு வந்துட்டோம்னா மாற்று மருத்துவம் சொல்லி கொண்டுட்டோம். மாற்று மருத்துவங்கிறது ஆல்டர்னேட்டிவ்ங்க. இந்த அக்கு பிரஷர்லாம் இந்தியாவில் 4000-5000 வருஷமாக இருக்கு. கணிஷ்கர் காலத்துக்கு முன்னாடியே இந்த அக்கு பிரஷர் இருந்திருக்கு. அதை நாலந்தா பல்கலைக்கழகத்திலிருந்து யுவான்சாங் பாகியான் மாதிரி சீன யாத்திரிகள் எடுத்துட்டு போய் இங்கே இல்லாமக்கிட்டாங்களே ஒழிய இந்த அக்கு பஞ்சர் கணிஷ்கர் காலத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்த மருத்துவம். இது மாற்று மருத்துவம் இல்லை, இது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி இல்லை, இதுதான் அல்டிமேட் தெரப்பி. இன்னைக்கு 200-300 வருஷமா வந்துகிட்டு இருக்க மருத்துவத்தை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லணும். ஆனால் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்க பாட்டி வைத்தியமும் அக்குபஞ்சரும் அக்குபஞ்சரை கலரி வைத்தியம்னே கேரளாவில் வச்சிருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அது பாப்புலராக வியாதிகளை க்யூர் பண்ணிக்கிட்டு இருந்த அக்கு இதுதான் இன்னைக்கு சைனாவில் அக்குபஞ்சர்னு 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மலர் மருத்துவம்னு டாக்டர் எட்வர்ட் பாச் இந்த சென்டர் ஃபார் பயோ அண்ட் அக்குதெரப்பியில் மலர் மருத்துவம் என்ற மருத்துவமும் அதில் சேர்ந்து நம்ம பண்ணுறோம். மலர் மருத்துவம் என்பது மிக முக்கியமாக டாக்டர் எட்வர்ட் பாச் கண்டுபிடித்தது. அவருடைய தத்துவமே மனிதன் உடம்பில் உள்ள எந்த வியாதியும் அவன் உடம்பில் இல்லை, அவனுடைய ஆன்மாவில் பதிவு பண்ணப்பட்ட இம்ப்ரிண்ட்ஸ். அந்த மனதில் உள்ள அழுக்கை எடுக்காதவரை, மனதில் உள்ள பதிவுகளை எடுக்காதவரை, மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எடுக்காதவரை அந்த மனிதனை பூரணமாக குணமடைய செய்ய முடியாது. அவனுடைய மைண்ட் சிம்டம்னு இங்கிலீஷ் சொல்லலாம்,
மனதில் உள்ள மன இறுக்கம், மனதின் எதிர்மறையான எண்ணங்கள் மாத்திரமே உடல் வியாதியாக பிரதிபலிக்கிறது. அந்த எண்ணங்களை நேர்மறையாக மாற்றக்கூடிய மருத்துவ முறை மலர் மருத்துவ முறை. அந்த எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நாம் பேசி பேசி பதிவு பண்ணி பண்ணி அதிலிருந்து மாற்ற முடியல. பழக்க தோஷம்னு சொல்றோம், அதை பதிவுகள்னு சொல்றோம். அந்த பதிவுகளை நம்ம விட்டு வெளியே வர்றதுக்கு அந்தந்த குணாதிசயத்துக்கு ஏற்ற ஆல்டர்னேட் மருந்தை கொடுக்கும் பொழுது மிக இயல்பாக மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையை ஆர் தெய்வீகத்தன்மையை அடைகிறான். தெய்வீகத்தன்மை அடையும் பொழுது அதான் காட் கான்சியஸ்ங்கிறோம். நம்ம மனிதனா இல்லாம தெய்வ நிலையில இருக்கோம்னு அர்த்தம். மனிதனா இருக்கையில தான் கோபம், பொறாமை, வெறுப்பு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு. அந்த மாத்தினவுடனே மனிதன் தெய்வீகத்தன்மை அடைகிறான், அப்ப வியாதி இல்லாம வாழ்றான். ஸோ எத்தனை வியாதி இருந்தாலும் வியாதிக்கு, வியாதியை கியூர் பண்ணக்கூடிய, குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கவங்களுடைய உயிராற்றலுக்கு மாத்திரமே உண்டு. அந்த உயிராற்றல் கியூர் பண்ண முடியாம நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறையா மாத்தின உடனே இம்மிடியட்டா சோல் அந்த வியாதியை ஹீல் பண்ணுது. அது கேன்சரா இருந்தாலும், சுகரா இருந்தாலும், பிபியா இருந்தாலும், தைராய்டா இருந்தாலும், கண்ணு பார்வை மங்கினாலும், காது கேட்கலைனாலும், மூட்டு வலினாலும் சௌரியம் பண்ண முடியும். ஸோ இந்த சோல் இஸ் பொட்டன்சியலி டிவைன். அதை, அதனுடைய வேலையை செய்ய இயல்பாக விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் டாக்டர் எட்வர்ட் பாச்சுடேவர்ட். பூரண ஆத்மா மாத்திரமே பூரண சுகம் அளிக்க முடியும் என்ற தத்துவத்தை அவர் நிலைநிறுத்தியிருக்காரு. அதனால உலக மக்கள் எல்லோரும் மிக எளிமையான, மிக எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத மருத்துவ முறையான மலர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு அவரவர்களுக்கு தேவையான மருந்தை மிக மிக குறைந்த விலையில் வாங்கி பயனடையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவ முறையை மாற்று மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்ல எனக்கு மனசே வரல. இதுதான் அல்டிமேட் ரெமெடி. இது மாத்திரம் தான் மனிதனை பூரண குணமளிக்க முடியும். அது வியாதியை மாத்திரம் குணமளிக்கிறது இல்லை. அவன் எண்ணங்கள் நல்லாயிட்டா அவனுடைய வாழ்வியலே ஆரோக்கியமா மனநிலைக்கு மாறிடும். அவனால் ஈர்க்கப்படுற அவ்வளவு நல்ல ஆளுகளாக இருக்கும். எண்ணங்கள் நல்லாக வேண்டிய வேலையை இந்த மலர் மருத்துவத்தில் உள்ள 38 மருந்துகள் மாத்திரம் போதும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் வாழ்ந்த மேதை எட்வர்ட் பாச் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அனைவரும் பயனடையும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் குசலவன். நான் காவல்துறையில் துணை கண்காணிப்பாளர் பணிபுரிகிறேன். இன்றைய தினம் பயோ ஆக்குபென்சர் மருத்துவ மையம் துவக்க விழாவிற்கு என்னை அன்புடன் அழைத்த ஐயா பொன்மாறன் அவர்களுக்கு மிக நன்றி. அத்துடன் அல்லாமல் இந்த மாற்று மருத்துவர் அனைவர்களுக்கும் இன்று நடந்த இன்ட்ராக்ஷன்ஸ் கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். மருத்துவர்களுக்கு ஒரு பூஸ்டர். ஆம், இது போன்ற மருத்துவ நாம் எவ்வாறு சிகிச்சை அளிக்கப் போகின்றோம் என்று எண்ணிய மருத்துவர்களுக்கு ரெக்கார்டிக்கலா அவர்கள் உள்ள பாதுகாப்பு தினையை விளக்கி ரவி ஐயா அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே மருந்து என்பதனை இங்கு உள்ள மாற்று மருத்துவ அனைவர்களுக்கும் எடுத்து உணர்த்தியவர் எமது நாகலிங்கம் ஐயா அவர்கள். அத்துடன் அல்லாமல் இந்த விழாவிற்கு வர இந்த அனைத்து மாற்று மருத்துவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இனி வருங்காலங்களில் மக்களுக்கு நல்ல முறை பணியாற்ற ஒரு கிடைத்த வாய்ப்பாக கருதி செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சென்டர் ஃபார் பயோ அண்ட் அக்கு தெரப்பி அப்படிங்கிறது பயோ அண்ட் பயோ கெமிக்கல் அண்ட் அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி, இந்த மாதிரி மூலிகை மருத்துவம், இது சம்பந்தமாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ஆயுஷ் தவிர்த்து அநேகமான அத்தனை மருத்துவ முறைக்கும் இந்த சென்டர் ஃபார் பயோ அண்ட் அக்கு தெரப்பியில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சப்போர்ட் இந்த நம்ம சொசைட்டிலேருந்து கொடுக்க முடியும். நம்ம ஆர்கனைசேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ
அவங்க எல்லாருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இதை வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அனைவரும் இதை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறது நல்லது. அந்த எண்ணம் இருக்கிறவங்க இதை நல்லா கற்றுக்கலாம். இதை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு நினைக்க வேணா அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற இதிலே நீங்கள் பண்ணலாம், ஏர்னும் பண்ண முடியும். சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம் இது. பேட்ச் ஃப்ளவர் ரெமெடியாக இருக்கட்டும், அக்குபஞ்சராக இருக்கட்டும், இல்லை பயோகெமிக் மருத்துவ முறையாக இருக்கட்டும், இதெல்லாமே சைடு எஃபெக்ட் இல்லாதது. நம்ம வந்து நல்லது மட்டுமே செய்யலாம். இந்த சென்டருக்கு நீங்கள் வாங்க, நம்ம டாக்டர் பொன்மாறன் சார்கிட்ட நீங்கள் பேசுங்க. எங்கள் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள், இதில் இருந்து பயன்பெறுங்க. நன்றி. நான் அசோக் சோமசுந்தரம், செக்ரட்டரி சென்டர் ஃபார் பயோ அண்ட் அக்குதெரப்பி ஆர்கனைசேஷன். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 904-333-3553. காண்டாக்ட் நம்பர் 904-333-3553. காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்குங்க, ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். நீங்க